இங்க சுட்டி காட்ட விரும்புறாங்க. நிறைவு கருத்தா இல்ல, அதாவது நாம வந்து கம்யூனிட்டி ஸ்பிரிட்டுக்கு போறோமா இல்லையா இதெல்லாவற்றையும் விட நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டிய மிக முக்கியமான காலகட்டம். ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஊடகங்களாக இருந்தாலும் சரி, மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும் என்பதுதான். தனியார் மருத்துவமனைகளை பொறுத்தவரை ரவிக்குமார் அவர்கள் சொன்னதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். தனியார் மருத்துவமனைகள் மிகுந்த எச்சரிக்கை, அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்க வேண்டியது மிக அவசியம். அதனால தனியார் மருத்துவமனைகள் தானாக தான் தோன்றித்தனமாக நடந்து கொள்ள கூடாது. இந்த மாதிரி நேரங்கள்ல மத்திய அரசாங்கம் இதற்கான பல்வேறு வழிகாட்டுதல்களை மாநில அரசுகளுக்கு கொடுத்திருக்கிறது. அதனால கொரோனா என்பது ஏதோ இப்ப இந்த தமிழகத்தை பொறுத்தவரையில இந்தியாவிலேயே குறைந்த விகிதம் வந்து தமிழ்நாட்டுலதான். அதனால வளர ஒரு மிகப்பெரிய ஒரு அபாயமான காலகட்டத்துல இல்ல நம்ம முதலமைச்சர். ஒரே ஒரு விஷயம்தான் தம்பி, முதலமைச்சர் வந்து பயப்பட வேணாம்னு சொல்வது ஒரு நம்பிக்கை ஊட்டுவதற்காகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, ஐயோ பிரச்சனை அப்படின்னு சொல்றது அந்த மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாம ரெடியா இருக்கிறோம்.